அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹலோ, டே கர்மாண்டே, போன கீழே வச்சேனா பிஞ்சிரு பிஞ்சு. எது பிஞ்சிருமா? என்ன பீது? ஏன் பீது? எதுக்கு பீது? யார் அக்காவா? ஏண்டாடே, உனக்கு முதல்ல கொண்டு அந்த வீட்டுக்கு போன உடனே என்ன கண்ட இலக்கு நாட்டு மார்க்கு தாக்கு. அச்சோ, பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதக்கா. நான் அப்படியாளா? என்ன பத்தி உனக்கு தெரியாதாக்கா? பின்ன என்ன மண்ணாங்கட்டிக்கிட்ட நீ போன எடுத்து கேளாப்பா. நான் இப்பட்டாக்கா வந்து எடுத்தேன். அப்ப இதுக்கு முன்னாடி போன எடுத்தது அவளாக்கு? ஐயோ, வில்லகத்தை வளைக்கு வாங்க சொல்றீங்க. சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாது. ஐயோ சாமி, உனக்கு ஒண்ணும் தெரியாது இல்ல கண்ணு. ஏண்டாடே கூறுகட்ட, மணி எட்டாவது என்ன அந்த வீட்டுக்குள்ள உட்காந்து கூத்தடிச்சுட்டு இருக்கீங்களாக்கு? இப்ப தள்ளிட்டு வந்துருக்கா. இன்னும் பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த வீட்டை கூட்டி ஆறல மவன, என்ன நடக்கும் தெரியுமில்ல? நல்லா தெரியுமே. நாரி நசநசத்து வீச்சு முடிச்சு போவோம். அக்கா நீ தைரியமா இருக்கா? இப்ப நான் கூட்டி வந்துடுறேன். சரி, போன வைடாகல வச்சு போட்டானப்பா. ஐயா, கதவை துறங்கையா, போன் மேல போன் வருது. ஒரு மனுஷன் நிம்மதியா வீட்டுக்குள்ள உலாவ முடியல. அவரை கொஞ்சம் தள்ளி விடுமா வெளியே. உங்க டேட் இன்னும் முடிஞ்சு போச்சு. இன்னில இருந்து அந்த அம்மா டேட்டுமா? ஆமா அக்கா, சாரிக்கா, நான் வந்தாச்சு ஐயா, வந்தாச்சு வந்தாச்சு. லேட்டானா நான் பொறுப்புக்கா. இன்னும் ரெண்டு நிமிஷம் தான் அங்க இருப்பாரு. புல் எபெக்டோட வந்துகிட்டு இருக்காரு. இதெல்லவோ சாப்பாடு. இதுக்கு பேருதான் சாப்பாடு. பாத்தீங்களா ஐயா, ஆடு, கோழி, மீன், காடை, கௌதாரி, இதுல இருக்க பேட்பாச பூரா தனித்தனியா தனித்தனியா கலட்டி, வறுக்க வேண்டியதை வறுத்து, பொறிக்க வேண்டியதை பொறிச்சு, தொக்கா வைக்க வேண்டியதை தொக்கு தொக்கா வச்சிருக்க. இதை விட்டுபிட்டு அந்த வீட்லயும் போய் மூணு நாளா சாப்பிட்டமே, அதுக்கு பேர் சாப்பாடாயா? அதுக்கு பேர் சாப்பாடா? அங்க போய் அந்த சாப்பாடு திங்கிறதுக்கு போதும். இவராச்சும் கட்டி அது குத்து குழம்பு போய் கழியத்துக்கு கழியத்துக்கு கழியத்து. இனிமே இந்த வீட்டு கூப்பிட்டோம் சத்தியமான வரமாட்டு. என்னது ஆபீஸ் தானயா? இந்த உடனே கிளம்பிடுவான். ரெண்டு கையில கப்பு கப்பு அழிவிட்டு கிளம்பிட வேண்டியதான். ஏயா, இவ்வளவு சாப்பாடு வச்சா ஒரு மனுஷன் எப்படியா சாப்பிட முடியும்? அக்கா வர வர ரொம்ப லூசா இருக்குங்க. ரத்தமும் வராம காயமும் தெரியாம உள்ள மட்டும் ரியாக்ட் ஆகிற அளவுக்கு உன் பாடியை ரொம்ப டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணிருக்கானுங்களே. சும்மா சொல்லக்கூடாதுப்பா. உன்னை விட உன்னை அடிச்சவனுக்கு ரொம்ப பிரில்லியன்ட். ஆமா, என்ன தப்பு பண்ண? என்ன பண்ணிருப்ப? ஏதாவது பணக்கார வீட்டு பிள்ளைய பார்த்து லவ் சுட்டுருப்ப. அவன் ஆளுகளை வச்சு டின்ன கட்டிருப்பேன். இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட்ல யாராவது பொண்ணு பைய வச்சுட்டு இருக்க, பைய பிடிக்கிட்டு ஓடி இருப்பேன். ஊர் ஜனமே கூடி மொத்து மொத்துன்னு மொத்தி இருக்கேன். நேரா போய் மைக் புடிச்ச இந்த நாயகி சொல்றதுல பொய் அப்படின்னு ஆதாரங்களை போட்டு தாளிச்சு தக்காளி பழம் பண்ணல. பிடிக்காது. என்ன தெளிவா
அப்படின்னு சத்தம் போடுறானுங்களே. அப்ப நானும் பண்ண முடியும் அவ்வளவு கட்சிக்காரங்கிட்ட. அப்புறம் ரெண்டாவது ஒரு கட்சிக்காரன் போய் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரம் வண்டி ஓட்டுங்க, அவங்ககிட்டயும் போய் காசு கட்டினேன். எலெக்ஷன்ல ஏகப்பட்ட காசு செலவாயி போச்சுப்பா, நாளைக்கு நாங்க ஆட்சிக்கு வந்து வாங்கினா தானே கொடுக்க முடியும். அவங்கிட்ட நான் சர்டிபிகேட் வாங்கி கொண்டு போய் பேங்க்ல அப்படி விட்டு லோன் வாங்கி அதுல வண்டி வாங்கி. அப்பா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசிட்டு ரியாக்ஷன் இல்லாம. ஏன்னப்பா எவனோர்த்த பாவ கஷ்டப்பட்டு பிஏ படிச்சுக்கிறான், அவன் சர்டிபிகேட்ட தெளிவாரித்தனமா வாங்கி கொண்டு போய் கொடுத்து அதையும் பேங்க்ல வச்சு அவன் வண்டி கொடுத்துக்கிறான், அதுக்கு உனக்கு மாட்டி கட்டாம அதை ரோட்ல நிறுத்திட்டு வந்துட்டேன். இதுதான் உன் இஷ்டி. கரெக்ட்டா புடிச்சீங்கண்ணா மிஸ்டரி, இது இல்லைங்க இனிமே தான் நம்ம மிஸ்டரி ஆரம்பமா போ. வேண்டாம் 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 வேண்டாம், நீ ஏற்கனவே ஒரு இஷ்டி ஆரம்பிச்சு அது ஏகப்பட்ட குழப்பத்துல இருக்கு, இனிமே உன் ஹிஸ்டரிய நான் ஆரம்பிக்கிறேன். கமான் என்ன கமான், நான் ஆரம்பிக்கிறேன் நீ கமானுங்கிற கமான். சரி கமான் யா ஓகே சாரி கோ. மற்றவங்க மாதிரி நான் நகரத்து கேட்க மாட்டேன், பத்திரம் கேட்க மாட்டேன், சர்டிபிகேட் கேட்க மாட்டேன். என்னுடைய பாலிசி மட்டும் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணி நான் பெரிய ஆளையெல்லாம். என்னங்க பாலிசி? அதோ அங்க பாரு. என்னங்க சங்கர் கணேஷ் வண்டி மாதிரி இருக்குது கிண்டலா? இதே வண்டி அவர் வண்டியில் தான் மூணு குரங்கு இருக்கு. அதாவது நல்ல விஷயத்தை காத திறந்து கேட்க கூடாது, நல்ல விஷயத்தை வாய திறந்து பேசக்கூடாது. ஐயோ வைட்டிங், இந்த பாலிசி மட்டும் நீ ஃபாலோ பண்ணு, ஃபியூச்சர் பிரைட்டா இருக்கும். அப்படிங்களா? வண்டி ஓட்டு பாக்கலாம். ஓட்டி ஓட்டி உழைக்கணும், ஓனர் கையில் கொடுக்கணும். என்ன ஓனர் கையில் கொடுக்கணும்னு மூஞ்சி இப்படி போகுது? ஐயா ஐயா என்னையா என்னைக்கு ஜல்லிக்கல்ல குட்டி விடுற மாதிரி சலத்தல தலத்துல ஏதாச்சும் பேசிக்கிட்டே வருவீங்க? இன்னைக்கு சத்தத்தையே காணா கையில குச்சி வச்சுட்டு வாத்துச்சு மாதிரியே பெஞ்ச் மேல நிக்க வைக்கிறா விடுங்க விடுங்க, அவங்க ஃபீலிங் எனக்கு தெரியுது, சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு. ஐயா நோ நோ யூ டோன்ட் நோ மை ஃபீலிங்ஸ். இதெல்லாம் ஜகத்தை விடுங்க. டேய் எங்க வண்டி விட்டு போயிருக்க ஐயா? ஃபீலிங் தெரியாம நேரா ஹோட்டல் போலாம். அழுக அழுகப்பட அழுகப்படாது, ஹோட்டலுக்கு போன அழுகத்தில் நின்று போச்சு. எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம் பெருசு, இப்ப எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சாங்க. அவன் நாட்டுல ஒவ்வொரு முண்டாட்டியை வச்சுக்கிட்டு சமாளிக்க முடியாம திணறிக்கிட்டு இருக்க இந்த காலத்துல நீங்க ரெண்டு முண்டாட்டியும் சமாளிச்சு அதுக்கு மேலையும் வேட்டைக்கு போற சாக்குல வெளிமேச்சலையும் மெஞ்சிட்டு வர்றீங்கள, அது எப்படி பெருசு? உங்களால மட்டும் முடியுது இதுக்கு எப்படிங்கிறிய? அந்த காலத்துல நாங்க ஆடாத ஆட்டமா பாக்காத ஃபிகரா. ரெண்டு பேரா? பெருசு பயங்கரமான ஆள் யாரியே. போங்கம்மா கொஞ்சம் வழி விடுங்கம்மா. எனக்கு கொஞ்சம் ஊத்த சொல்லுமா? நீ பிராண்டி சாப்பிடுவியா? பாப்பா ஆசைப்படுதல்ல சாப்பிடுமா, சாப்பிடு சாப்பிடு, நான் மறுபடியும் ஊத்திக்க போறேன். பாப்பாவே ஹீரோயினா பந்தானி மத்ரஸ்ல ஒரு ப்ரொடியூசர் சொல்லிருக்காரு.
பாப்பாக்கு நல்ல டான்ஸ் தெரியும், பாட்டு பாடும். எதமா காட்டு ஒரு வாட்டி. ஓ ரசிக்கும் சீமானே, ஓ ரசிக்கும் சீமானே, வா ஜோலிக்கும் உடை அணிந்து கலைக்கும் நடனம் புரிவோம். என்ன சார், இன்னொரு பாட்டில் இல்லையா? கடையில வைக்க போற வழியில் வாங்கி சாப்பிடுங்க. சரி, பரவாயில்ல நான் தொடச்சுக்கோ. நாங்க இருங்கம்மா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா? பாட்டு சத்தம்லாம் பழமா இருந்துச்சா? பாட்டும் முடிஞ்சாச்சு, பாட்டிலும் முடிஞ்சாச்சு. மம்மி மம்மி பாட்டில் கூட வந்து என்னம்மா? ஏய் போ, என்ன கறி ஏன் பாட்டில் முடிக்க போறீங்க? ஐ இந்த கறி, ஏய் பெருசு பெருசு, என்ன நடு முதுகுல தீ பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்காரு பெருசு? என்ன பெருசு, கரலையும் கலையாம உட்கார்ந்துருக்கீங்க? அதை ஏன்டா கேக்குற? ஏன் கேட்க கூடாதா? நல்லா தண்ணி போட்டாளுங்க, பாட்டு பாடினாளுங்க, ஆத்தாளு மகளும் போயிட்டாளுங்க. எது வந்தது ஆத்தாளு மகளுமா? இப்ப அது ஒரு பெரிய பிரச்சனையாப்பா. அப்ப ஒண்ணுமே நடக்கலையா? ஒண்ணுமே நடக்கல. என்னங்க சொல்றீங்க? என்ன பொய்யா சொல்ற? ஐயோ ஐயோ, 4000 ரூபாய் பாட்டுல குடிச்சு மண்டிட்டு போயிருக்காளுங்க. பாத்துட்டு பேசாம இருந்தீங்க. ஆள் சரிபட்டு வரான்னு தெரியுது இல்ல? பஸ்ட் பக்கில பாட்டுல பிடிக்க வைக்க விட்டாரா? சோடா வேற அப்படியே இருக்கு. ராவா அடிச்சிட்டாளுங்க. ராவா வா 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 வா. ஐயா, நான் வெளியே இருந்தது ஒண்ணுதான், நீங்க உள்ள இருந்தது ஒண்ணுதான். இங்க இருந்து வெளியே வந்து எவங்கட சேர்ந்து இருந்துக்கலாம்ல? ரெண்டு பேசிக்கலாம்ல? போச்சா? எல்லாம் போச்சு. இதுக்கு மேல நம்மளால எல்லாம் உழைக்க முடியாதியா? முடியவே முடியாது. ஏக்கா உண்மை சொல்லி ஏக்கா அறிக்கையாக்கா. ஐயோ, இந்த லவ் டுன்றதால எல்லாம் என்கிட்ட வேண்டாம். டவுட்டா சொல்ற விஷயத்த ஏக்கா, பெரிய மனுஷனா ஒரு 4 இடத்துக்கு போவாங்க வருவாங்க, கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தாக்கா செய்வாங்க. அதே வேண்டாம் அவனை. அந்த அப்படி இப்படின்றதா என்ன கேக்குறேன் ஏக்கா? என் மேல நம்பிக்கை இல்ல உனக்கு? நான் கூட போறப்ப அவர் அப்படி இப்படி போக விட்டுவனாக்கா? மாதிரி நீ கூட போனால கண்டுபிடிச்சு நாங்களே கொண்டு ஒப்படைச்சிடும். தெரியுமில்ல? தெரியுமாவா? அவர் நம்ம கஸ்டமர் தானுங்க. பிடி வண்டி ஓட்டுற சரி. ஆமா, நீ எத்தனை தொழில் கைவசம் வச்சிருக்க? ஏங்க, ஊட்டிக்கு வர டூரிஸ்டுகளுக்கு பிடி வண்டி ஓட்டு இருந்தா மனசுக்கு போராடிக்காதான். ஒருத்தனுக்கு ஜாப் இன்ட்ரெஸ்ட் வேணும் சார். இப்போ கேரளா அனுபவத்து வர்றான், அவன் ஃபிகர் தான் வேணுங்கிறான். ஓகே ஜான்சன், உனக்காக இவங்க எல்லாத்தையும் நான் விட்டுறேன். ஆனா நம்ம விஷயம் மட்டும் கவலையே படாத ராஜா. என்ன பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளா பிச்சு போறேன். கையெழுத்து போட்டில? போட்டாச்சு. எடுத்துக்கு வாபஸ் கிட்ட. அதனால நம்ம எசை தான் எடுத்துக்க. எடுத்துக்க, அதுவா நீங்களோட கூட்டுக்காரங்கிற முறையில ஒரு சிறிய விண்ணப்பம். வர பௌர்ணமி திவசம் எங்களோட பாலக்காட்டுல முக்கூடல் திருவிழா நடக்க போகுது. அந்த விழாவுக்கு பெரியவர் வந்து எங்களை கௌரவிக்க வேணும்னு என்னோட ஆசை. அந்த நாளை பார்க்காதவா? இந்த ஜென்மத்துல ஜெனிச்சும் பிரயோஜனம் இல்லை. அவ்வளவு அற்புதமான நாளாக்கம். திருவிழா மட்டுமல்ல, கூட உங்களோட ஸ்பெஷலும் உண்டு. பின்ன அவசியம் அங்கோட்டு வரும். ஐயா, ஆளை பார்த்தா நல்லா தெய்வ கடாச்சமா கோவில் கும்பாபிஷத்துக்கு கூப்பிட வந்த மாதிரி இருக்க. இது ஒரு புலப்புன்னு பாலக்காட்டுல இருந்து பசேரி வந்திருக்கியா நீ? உன்னைய மேட்டர் சார் அறிஞ்சங்கில் தூண்லயும் இருப்பாங்க, துரும்புலயும் இருப்பாங்க. இந்த வாரம் 3 நாள் அந்த வீட்டுல இருந்தாச்சா, 3 நாள் இந்த வீட்டுல இருந்தாச்சா, நாளை கூட என்ன பண்றது? சீக்கிரம்
சிவகாமி அம்மா வீட்டுல ஒரு மூணு நாள் முடிஞ்சா முடிஞ்சிரு. அப்படியே பார்வதி அம்மா வீட்டுல ஒரு மூணு நாள் முடிஞ்சா சொல்றது நல்லா கவனமா நின்னு கேளுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது. சரி, இப்ப அந்த அம்மா வீட்டுல மூணு நாள், இந்த அம்மா வீட்டுல மூணு நாள், அங்க மூணு இங்க மூணு, அப்படியே மூணு 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 மூணுன்னு போக வேண்டியதானே. எங்க போற பேங்க பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாரத்துல ஆறு நாள் வேலை செய்யறாங்கல்ல, ஆமா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவ் விட்டுறாங்கல்ல. ஒரு நல்ல முடிவுக்கு வந்திருக்கேன். இப்ப எது பெரிய கிடையாது. ஐயா, கடலின் அக்கற போவோமே, கானம் பாடி மகில் போமே. உடுப்பி ஓட்டல் கறி கறி கடைக்காரி ரெண்டு பேரும் வந்திருக்காளுங்க. காதல விழுந்த பிச்சிருவாளுங்க. ஓ, தங்கச்சி வந்திருக்காங்களா? அதான் இந்த ஓட்டம் ஆடிட்டீங்க. நான் சொல்றதை மட்டும் மனசு ஸ்ட்ராங்கா பிக்ஸ் பண்ணீங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு வேணாலும் ஜாலியா இருக்கலாம், ஆனா ரேஷன் கார்டு மட்டும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும். ரெண்டு இருந்த கடைக்கு பாத்தீங்களா எந்த ஓட்டம் ஓடிட்டீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. இதுவே எங்க ஆளுல கூட்டு வந்து ஒரு 10-15 வார்த்தை ரூம்ல அடைச்சு வச்சிருந்தேன்னு வைங்க, நீங்க கடல காலையில உட்காந்து இருக்கலாம், அவங்க சுத்தி சுத்தி ஓடி ரெண்டு எடுப்பாங்களே. இன்னைக்கு மேட்ச் இல்லைங்க. ஒரு 100 ரூபா எதுக்கு இல்லைங்கண்ணா? மேட்ச்சுக்காக ரெண்டு பிளேயர் கூட்டு வந்து ஆட்டோவில் உட்கார வச்சுக்கிறேன். மேட்ச் டிராவல் சொல்லுங்க, ஆட்டோ கன்வென்ஷன் 200 ரூபா. ஆனால் கூடங்கண்ணா 360 கோடி வச்சுக்கிறீங்க, அளவு 200 ரூபா என்ன எடுத்து வர்றீங்க. அப்புறம் தங்கச்சிக்கிட்ட ஒரு வாரம் சொல்லிட்டு போயிட்டு ஏனுங்க. யாருன்னு என்ன பதில் சொல்றது? சொல்ல முடியாதுங்க. ஃபேமிலி லேடிஸ் கூட பேசுறது கொடுப்பிடுங்க, நம்மளுக்கு இல்லாமல் போச்சு. அது ஒன்று கிடைச்சா ஒன்று கிடைக்காது. விடுங்க, நான் வரணும். சரி சரி. பிளேயர்ஸ் குஞ்சண்டு கிளி மகள். என்னது காபி? ஐயா, நீங்க உண்மையிலே வேலை செய்றீங்க. நீங்க பயில் பாக்கலன்னா ஆபீஸ்ல எந்த வேலையும் நடக்காதோ? உங்க கூட நல்ல மாதிரி தெரியல. என்னது அசிங்க முடிச்ச மாதிரி? எப்படி இருந்த முகம் எப்படி ஆகி போச்சு பாருங்க. நேர மரத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி இருக்கு. ஊர அவுத்து போட்டு என்ன மாதிரி பிரியா வாங்க. உன் வயசு என்ன? வயசு என்னடா? ஆமா, வயசு இதுல மட்டும் தெரிஞ்சாக்க. ஒன்றே வயசுல மட்டும் செய்ய மாட்டேங்குது அவருக்கு. மாட்டானு கொடுத. ஐயா, நான் தானே ஏன் கத்துற?
என்னையா நேரத்தை வந்துட்டீங்களா எனக்கு சொல்லி அனுப்பல. விடுற சான்சலர் அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்ப இல்லையா வந்து 24 ஹவர்ஸ் ஆச்சு எனக்கு சொல்லி அனுப்பல. நான் எப்படி பிசினஸ் பண்ண முடியும்? சரி எத்தனை மணிக்கு இங்க வந்து உட்காந்த? காலை 4 மணிக்கு. 4 மணிக்கு அப்ப என்ன சொல்ற மாப்பிள்ளல போட்டியா? அப்ப போட்டது இல்லீங்க. போன சீசனுக்கு போட்டது அடுத்த சீசனுக்கு தான் கழட்டுவேன். கட்ட ஒரு மாதிரி கப்படிக்கு கரும கரும ரொம்ப பேட்ஸ்மேன்ல தான் சொல்லுங்க. ஏன் நான் வேணா கழண்டுக்கிறேன். நீங்க போய் குளிச்சுட்டு ஒன்டே மேட்ச்க்கு ரெடியாங்க. நான் ஃபாரின் டீமோட வரேன். ஐயா ஐயா என்ன மந்திரி சுட்டு மாதிரி கிளம்பிட்டீங்க? பணம் கொடுக்கறவ சும்மா இருந்தாலும் பக்கவாத்திகளுடைய இம்சம் தாங்க முடியலையே. பாஸ்போர்ட் விசா இல்லாம என்ன ஃபாரின் கலைய வச்சானே. அச்சோ காலையில இருந்து ஊட்டில உள்ள ஹோட்டல் ஒண்ணு விடாம சுத்திட்டு இருக்கா? என்ன விஷயம்? என்ன விஷயம் வந்து உனக்கு என்னடா? உனக்கு வேணும் மேட்ரை வாங்கிட்டு போடா போடா இடத்து காய் பண்ற. ஜான்சன் ஜான்சன் ஒழுங்கு மரியாதையா ரூம கால் பண்ணிட்டு ஓடி போயிரு. எனக்கு வாடகை பரவாயில்ல. ஆலமுடி சாமி எங்க இருக்காங்க? இந்த ரூம்லதான் இருக்காங்க. கூப்பிட்டு சீக்கிரம் கிளம்பியா? என்ன இந்த கத்து கத்திட்டு போறேன். அம்மணி வேற அழுகுது. மேடம் மேடம் கிரையிங் in india you crying I am failing you don't worry I solve your problem you know in my area a big dada is there you know dada dada means godfather you come with me I solve your problem very good nice ha va magalane hi fans hello look hi lara hi. He is godfather of our area என்ன செய்யறது நம்ம பெருசா இருக்கு என்ன பெருசு ஜெர்மன் பொம்பளையா இருந்தாலும் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. என்ன தம்மு மட்டும்தான் அடிக்கேன். பார்த்து டீல் பண்ணுங்க. என்னடா பெரிய ஆர்த்தடாக்ஸ்? ஜெர்மன்ல வாச தெளிச்சு கோலமா போட்டிருந்தா. சான்சனு சான்சனு நீ ரூம காலி பண்றியா? இவன் அந்த நாயின்டா. ஏய் சலப்பா ஐயா வெளிய போயிடா. நானும் போகும் போகலன்னு அடிச்சு போடுவேன். என்ன அடிப்பீங்களா? கண்டிப்பா. அப்ப கிளம்பிட்டியா? ஏய் ஏதோ எடுத்து சீக்கிரம் போங்கடா. தப்பு இங்கிலீஷ் பேச எல்லாம் போய் வெளியில சொல்லன்னு பாக்குறானுங்க. நானாட்சி செய்து வரும் நான் மாட கூடலில் மீனாட்சி என்ற பெயர் உனக்கு. பெருத்துக்கு பாட்டை பத்தீங்களா? எப்படிப்பட்ட ஆள் அது? ஆள் வர்ற வரைக்கும் தாங்க அன்பெல்லாம். ஆமா பார்ட்டி வந்தோட பழையன்னு கட் பண்ணிருமே. ஆமா பெருசு உன்னை என்ன ஒரே வச்சிருக்கு. அப்புறம் ஓவர் ஆல் ஒன்று பண்ற விடுங்க பங்காளி. இதை போய் ஒரு பெருசா பேசிக்கிட்டீங்க. வாட்ச் யுவர் நேம் கம்பெனி? லோரா. லோரா லோரா Rara, drink? Yeah. You want? Good dummy, good dummy. Take this. Cheers! Cheers. Music you want? Yeah. Both dance? Screen, public will watch. You like this curling? அம்னி அம்னி ஃபாரின் அம்னி லோரா கண்ணு
நீ விளையாடுற குறும் வெள்ளக்காரியோட குறும் அடக்கி வச்சுட்டு நீ விளையாடியா சொல்லுமா லாரா கண்ணு தெய்வமே பாடிமா நான் உனக்கு சோப்பு போட நீ எனக்கு சோப்பு போட பல கற்பனையில் இருந்தா இந்த ராமகிருஷ்ணன் இப்படி ஆயிப்போச்சே ஏ அவ சாகலடா வெறும் மயக்கண்டா அப்ப நெஞ்சில் காது வச்சு கட்ட சத்தமே வரல ஏய் அது எப்படி வரு அது கேட்காது உனக்கு வயசாகி போச்சு அதனால பாரு தண்ணி அடிச்சு மூச்சு அடிச்சு சரியா போயிடும் நாய உனக்கு இல்லடா அவளுக்கு வாந்தி எடுக்க வேண்டா பெரிய தொல்ல இறங்க மங்காளிய அவசரப்படுறீங்க சீட்டை கழிச்சு போட வந்துடுறேன் சீக்கிரம் வாங்க கழிச்சு போற என்ன 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 தயாரா பண்ணல அடிச்சு போடல நீங்க தப்பு தப்பா இங்கிலீஷ் பேசிருப்பீங்க அவ ஒண்ணு கேக்க நீ ஒண்ணு சொல்லிருப்பீங்க ஓங்கி அறிஞ்சிருப்பா படுத்துட்டு இருக்க இதுக்கே எழுதுறீங்க வழங்கின ஜாஸ்தி கேட்டல லோரா 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 ஐயோ என்னையா பேச்சு வச்சுக்கானா என்ன பண்ண கொலைய வண்டியா ஐயோ மர்டர் மர்டர் கூட்டு வந்து நான் பேசாம இருக்கேன் கொலைய பண்ணி போட ஓவர் ஆக்ட் பண்ணிடுறேன் வெளியே வருது யோ உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியுமியா நீ முரட்டாளியா யோ அப்படி யாரையா பதில் சொல்றது நாராட்சி மீனாட்சி பாட்டு நீ கேட்டு இல்ல அதுக்கு முன்னாடி எங்களை தோண்டி விட்டியா அதுக்கு பின்னாடி வா ஐயோ அங்கங்க போறேன் யோ ஸ்டாப் பண்ணி மேட்டு சொல்லியா நாராட்சி மீனாட்சி பாட்டு வெளி ஐயோ அந்த பாட்டு உடியா மேல வா அதுக்கப்புறம் யோ வான் ட்ரிங்க்ஸ் கேட்ட யா அப்படின்னா அப்புறம் ரெண்டு பேரும் ஊத்தி கொஞ்சம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் யோ வான் மியூசிக் கேட்ட யா அப்படின்னா அதுக்கப்புறம் ஐயோ பாட்டு நிறுத்தியா அத கேட்ட அவன நேரே இருப்போற அதுக்கப்புறம் வி போத் டான்ஸ் அப்படின்னா யா அப்படின்னு சொன்னா இப்படி வேட்டி மடிச்சு கட்டிட்டு அவங்க நின்னுட்டு இருந்தா நல்லா இடுப்பு கட்டி பிடிச்சிட்டு வேட்டி மடிச்சு கட்ட டான்ஸ் ஒண்ணு எடுத்து போய் உன இப்ப தெரியல எனக்கு யோ பரிசு நீ பெரிய மனுஷன் தானே நீ பெரிய மனுஷன் தானே ஒரு குடும்பஸ்தன் அதுவும் ஒண்ணுக்கு ரெண்டு குடும்பம் வச்சிருக்கேன்
இந்த மாதிரி இடத்துக்கு ஒரு பொண்ணை கூட்டு வரது தப்பு தானே? நீ அதுக்கு மேல போய் கொலைய பண்ணிருக்க, வெளியில சேனையாகும். ஐயோ, வெளியே தெரிஞ்சா மான மரியாதையே போயிரு சார். அதுக்காக உங்களோட சேனை என்னை கம்மியான சொல்றேன். நீ அதுக்காக தான் சார் சரி ஏதாச்சும் ஒரு ஐடியா கொடுப்பா.